ஆரோக்கியமான லட்டு எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். கம்பு பயன்படுத்தி நான் இன்னைக்கு லட்டு செஞ்சுருக்கேன். வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. கம்பில் எப்போவுமே நமக்கு நிறைய தூசு இருக்கும். ஸோ அதனால் முதல்ல நம்ம கம்பை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி அதில் இருக்க தூசு எல்லாத்தையும் நம்ம எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது போல் ஃபில்டர் பண்ணி வச்சுருவோம். தண்ணியெல்லாம் நமக்கு வடிகட்டினதுக்கப்புறமா இது போல் ஒரு துணியில், மெல்லிய துணியில் கம்பை ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா அது ஈஸியாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் அந்த கம்பை போட்டுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கம்பை ஊறலாம் வைக்க தேவையில்ல. நாம் வெறுமனே கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சா போதும். நல்லா இது போல் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நமக்கு டைம் எடுக்கும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கம்பு மாவு நாம் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அதே மிக்சி ஜாரில் நான் 1 கப்பு சர்க்கரையும் 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஸோ அந்த மாவையும் நாம் கம்பு மாவோடு சேர்த்துடலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பாதாமும் முந்திரியும் சேர்த்து சும்மா லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம அந்த ரோஸ்ட் பண்ண அந்த முந்திரிய பாதாமும் அந்த கம்பு மாவோடு சேர்த்துருவோம். சேர்த்து ஒரு தூரம் மிக்ஸ் கொடுங்க. இப்போ நான் இந்த மாவை அப்படியே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சி கொண்டு வர போகிறேன். நம்ம இப்படி செய்கிறதால உங்களுக்கு அந்த பருப்பு, கம்பு மாவு, சர்க்கரை எல்லாமே வந்து கரெக்டாக நமக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். அது ஒரு தடவை அரைச்சிட்டு இப்போ நம்ம அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ முழுக்க முழுக்க நம்ம நெய்யில் தான் இதை பிடிக்க போகிறோம். ஸோ 1 கப்புக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு கரெக்டாக இருக்கும். நான் எடுத்திருக்க இந்த கப்பு பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவு. ஸோ அதில் நான் 2 தடவை நெய் எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கப் அளவு அது. நெய் வந்து நல்லா சூடாகணுங்க. நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இப்போ நம்ம அதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலருவோம். 1/4 கப் அளவு கரெக்டாக நமக்கு செட் ஆகும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு கலந்து விட்டுருவோம். கரண்டியை வச்சு கலருங்க, ஏன்னா நல்லா சூடாக இருக்கும். அடுத்த நெய்யை விட்டுட்டு நம்ம எல்லா மாவோடு கலந்து விட்டுருவோம். இப்படி கலக்கும் போதே உங்களுக்கு லைட்டாக சூடு ஆறும். எல்லா மாவும் நெய்யோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா, லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நெய் கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா இப்படி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நமக்கு நெய்யோட கம்பு மாவு எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தான். கொஞ்சமாக நெய் தடவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அது போல் பிடிச்சிக்கலாம். நான் சின்ன சின்ன லட்டாஸ் பிடிக்க போகிறேன். ஸோ இது மேலே சும்மா கார்னிஷ்க்காக முந்திரி பருப்பை வறுத்து வச்சதை மேலே வச்சுருக்கேன். கம்பு மாவுள்ள நிறைய நட்ஸ் இருக்கும். நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சதால் அந்த நட்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக சாப்பிட அங்கங்கே ஒரு க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆரோக்கியமான லட்டு நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் செய்யுங்க. இதே முறையை பயன்படுத்தி நீங்கள் முழு பைத்தம்பருப்பு வச்சும் நீங்கள் செய்யலாம். நீங்களும் இந்த லட்டை செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.